நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனைவி நல்ல வேலையில் இருப்பதால் பொறாமை கொண்ட கணவர் அவரை கொலை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராகவ் என்ற நபருக்கு 24 வயதான ரிக்ஷா என்ற பெண்ணுக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. ரிக்ஷா தனியார் நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். ஆனால் கடந்த 2011 ஆண்டில் பிடெக் படிப்பை முடித்த ராகவுக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்காததால் தனது தந்தை மல்லிகை கடையில் உதவியாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவி மட்டும் நல்ல வேலையில் இருக்கிறார் என்று அவர் மீது ராகவுக்கு பொறாமை ஏற்பட்டு அது அவருக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியுள்ளது. இதை குறித்து ரக்ஷாவுடன் ராகவ் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே சில தினங்களுக்கு முன்னர் சண்டை முற்றிய நிலையில் கூறான பொருட்களை கொண்டு ரிக்ஷாவை ராகவ் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரிக்ஷா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் ராகவை கைது செய்துள்ளனர். விசாரணையில் ரிக்ஷாவுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ராகவின் தந்தையை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் ரக்ஷா உடலில் அதிக காயம் உள்ளதால் ராகவ் குடும்பத்தினர் குற்றம் சாட்டும் 3 பேராவது அவரை தாக்கியிருக்கலாம் என ரக்ஷாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.